நாளைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்களுடைய பிறந்த நாள். ஸோ இந்த வருடம் அவங்களுடைய பிறந்த நாளை அவங்களுடைய மகன்களோட சேர்ந்து வீட்டில் தான் கொண்டாட இருக்காங்க. அந்த வகையில் இவங்களுக்கு இரட்டை ஆண் குழந்தை 9ஆம் தேதி பிறந்திருந்தாங்க. ஸோ பிரபலங்கள் நிறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யாரெல்லாம் வீட்டில் போய் நேரில் குழந்தைகளை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் வெளியாகல. ஆனால் முதல் முறையாக ராதிகா சரத்குமார் அவங்க குழந்தைகளை பார்க்கறதுக்காக நயன்தாரா அவங்களுடைய வீட்டுக்கு போனதும் அவங்களோட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டதும் அவங்களே அவங்களுடைய இன்ஸ்டா பதிவுல பதிவிட்டு இருந்தாங்க. நயன்தாரா வந்து ஒரு அற்புதமான பெண். அது மட்டும் இல்லாம விக்கி அவரையும் பார்த்த ரெண்டு பேரும் வந்துட்டு சந்தோஷமா வாழணும். அது மட்டும் இல்லாம நான் அவங்க வீட்டுல டீ குடிச்ச குழந்தைகளை பார்த்த ரொம்பவே அழகா இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய போஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா அவங்க ரெண்டு பேர் கூட அவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ரொம்ப அழகா இருக்க அந்த புகைப்படத்தை பதிவிட்டு இருந்தாங்க. நாளைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்களுடைய பிறந்த நாள். சோ அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் இப்ப இருந்தே கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் அவங்களை பத்தி பதிவிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்களுடைய படத்தோட அப்டேட் கூட வர இருக்கா. திருமணத்துக்கு அப்புறம் நயன்தாரா அவங்க நடிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற மாதிரி இப்பதான் 6 படங்கள்ல நடிச்சு முடிச்சிருக்காங்களாம். அடுத்தடுத்து பட ரிலீஸ் வந்து ரெடியா இருக்கு. நயன்தாரா அவங்க இனி அவ்வளவுதான், திருமணம் ஆயிருச்சு, இனி இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு யாராவது வந்துருவாங்க, நிறைய படங்கள் எல்லாம் வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு, இனி இவங்களுக்கு வராதுன்னு எல்லாம் சொன்னவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி 6 படங்கள் அடுத்தடுத்து இவங்களது ரிலீஸ் ஆக இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட தகவல்கள் போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப இருந்தே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்களுக்கு எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விக்கி அவரோட சேர்ந்து, அதாவது திருமணத்துக்கு அப்புறம் வர முதல் பிறந்த நாள், இந்த முறை வெளிநாடெல்லாம் எங்கேயுமே போகாம இவங்களுடைய சொந்த வீட்டிலேயே மகன்களோட பிறந்த நாள் கொண்டாட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. மனைவிக்காக என்ன பரிசு இவர் வாங்கி கொடுக்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நயன்தாரா அவங்களுக்கு நம்ம சார்பா இப்பவே பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அதே போலதான் ராதிகா சரத்குமார் அவங்களுடைய மகள், அவங்க டெலிவரி அப்ப என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை பதிவிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராதிகா அவங்கள நடிப்பையும் தாண்டி நிறைய தொடர்களை எல்லாம் தயாரிச்சிருக்காங்க, நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரத்குமார் அவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் ஒரு சில படங்கள்ல மட்டும் நடிச்சாங்க. சித்திட்டு ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு, அந்த சீரியல்ல ரொம்ப அருமையா நடிச்சிட்டு இருந்தாங்க. இனிமே இவங்களுக்காக தான் சித்திட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க சீரியல்ல இருந்து விலகுனாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வெண்பா கவின் இவங்களுடைய கதையை வச்சு அந்த சீரியலை கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமா அந்த சீரியலை முடிச்சிட்டாங்க. மறுபடியும் இவங்க ஏதாவது சீரியல்ல நடிப்பாங்களா, மறுபடியும் ஏதாவது சீரியல் வரப்போகுதா அப்படின்னு எல்லாம் கூட இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லல, படங்கள்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில நாளுக்கு முன்னாடி அவங்க பேரன் கூட எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா அவங்க கூட விளையாடி இருக்காங்க, அவங்களோட சேட்டிகள் எல்லாம் ரசிச்சிட்டு இருந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இப்ப அவங்களுடைய மகளுக்கு டெலிவரி சமயத்துல என்னெல்லாம் பிரச்சனைகள் ஆச்சு, எப்படி அதெல்லாம் கடந்து வந்தாங்க, குழந்தையோட வீடியோ இப்படி ஒரு வீடியோவை வந்துட்டு பதிவிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. மேலும் இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.